வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீஸ் எப்படி வீட்டிலே செய்கிறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ அதுக்காக நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை நம்ம அப்படியே காய வச்சுக்கலாம். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும். இப்போ நான் அதுக்காக 1/2 லெமன் எடுத்திருக்கேன். லெமன் இல்லைன்னா நீங்கள் வினிகரும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மறுபடியும் நான் அந்த 1/2 லெமனை மறுபடியும் நான் புழிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1/2 லெமன்லேயே இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வரலன்னா நீங்கள் இன்னும் லெமன் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட. இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இதில் ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இந்த பாலை ரொம்ப கொதிக்க விடவே கூடாது. சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். அதுலேயே நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வடிகட்டினதுக்கு அப்புறமா நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் புழிஞ்சதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா இதை நான் கழுவிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா புழிஞ்சுக்கலாம் இதைய. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம பிரிச்சிடலாம் இதை. இப்போ இதை நம்ம அப்படியே இந்த துணியிலேருந்து வெளியே எடுத்துடலாம். துணியிலேருந்து வெளியெடுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா நம்ம புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், இன்னும் கூட இதில் தண்ணி நிறையா இருக்குது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம புழிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி துணியில் ஒட்டி இருக்கிறத ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நம்ம அது கூடயே சேர்த்து ஒரு தடவை நல்லா புழிஞ்சிக்கலாம். நல்லா புழிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் நம்ம இந்த சீஸை வச்சு 1-2 மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா நல்லா இதை நம்ம சுருட்டிக்கலாம். இந்த மாதிரி சுருட்டி நல்லா மடித்து 2 மணி நேரத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நான் இந்த சீஸை வெளியே எடுத்துட்டேன். நம்மளோட சீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், நான் சின்ன சின்னதாக சிரவி காட்டுறேன். நம்ம பாலை ரொம்ப கொதிக்க வைக்காமல் மிதமான சூட்டில் நம்ம எலுமிச்சைப்பழம் சேர்த்துனோம்னா இந்த மாதிரி சூப்பராக வரும். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.